இற இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வழக்கமாக திருச்சபையில் இருக்கிற புனிதர்களுடைய ஒரு வாழ்வை கொஞ்சம் விளக்கி இன்றைய மன்னாவை தொடக்குவது வழக்கம். இன்றைக்கு கொஞ்சம் மாற்றாக மலையாளம் சூப்பர் ஸ்டார் திரு மம்முட்டி அவர்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு சுவையான நிகழ்ச்சியை உங்களுக்கு எடுத்து சொல்ல விரும்புகிறேன். என்ன ஃபாதர், நீங்கள் மறைவுரை ஆற்ற போகிறீங்க, விவிலியத்தை பற்றி பேச போகிறீங்க, அதற்கு வந்து உங்களுக்கு வேறு எந்த புனிதர்களுமே கிடைக்கலையா? ஒரு சினிமா துறையை சேர்ந்தவருடைய வாழ்க்கையை பற்றி தான் நீங்கள் பேசணுமான்னு நீங்கள் நினைக்கலாம். நன்மை தனம் எப்பொழுதுமே ஆண்டவரிடத்தில் மட்டுமே வருங்க, தீமை மட்டும்தான் தீயவனிடத்திலிருந்து வரும். ஆகவே நன்மை யாரிடத்திலெல்லாம் இருக்கிறதோ அவர்களை பற்றி பேசுவது தவறில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆகவே அவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மூன்றாம் பிறை வாழ்வியல் அனுபவங்கள் என்று அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதில் ஒரு சின்ன குறிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த படத்தில் அவர் ஷூட்டிங் முடிச்சுட்டு இரவில் ஒரு 10:30 காரில் தனியாக தன்னுடைய இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு காட்டு வழிங்க, அந்த காட்டு வழியில் ஒரு இடத்துல ஒரு வயதான முதியவர் தலப்பாய் ஒன்று கட்டி கொண்டு கையில் ஒரு லாந்தரோடு பதபதைப்போடு நின்று கொண்டிருக்கிறார். இந்த வண்டி வருவதை பார்த்த உடனே அவர் கையை முன்னால் போட்டு வண்டியை நிறுத்துவதற்கு முயற்சி செய்கிறார். இருந்தாலும் இவர் மம்முட்டிக்கு ஒரு பயம், ஒருவேளை இது திருடர்களுடைய பிளான் அல்லது வந்து வழிப்பறி செய்பவர்களுடைய திட்டம் அப்படி என்று வேகமாக சென்று விடுகிறார். இருந்தாலும் அந்த பெரியவருடைய முகத்தில் பார்த்த ஒரு பதபதைப்பு, ஒரு வேதனை இந்த நடிகருக்கு கொஞ்சம் மனதை தளர செய்கிறது. உடனே அவர் என்ன செய்கிறார், வண்டியை ரிவர்ஸில் எடுத்துக்கிட்டு அந்த பெரியவர் நின்ற இடத்துக்கே வந்து சொல்லுங்க என்ன வேணும்னு கேட்கிற பொழுது அந்த பெரியவர் சொன்னாராம், என்னுடைய பேத்தி வந்து ஒரு நிறைமாத கர்ப்பிணி, எங்கள் இடத்துல ஹாஸ்பிட்டல்ஸ் எதுவுமே இல்லை, 1 கிலோமீட்டர் தாண்டி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, என்னால் தூக்கிட்டு போக முடியல, கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு சொல்லுகிற பொழுது இந்த திருவாளர் மம்முட்டி என்ன செய்கிறார், பெரியவரோடு உதவி செய்து அந்த பெண்ணை வந்து காரில் ஏற்றி கொண்டு செல்கிறார்கள். முழுவதும் மயக்கமுற்ற நிலையில் இருக்கிறார் அந்த கர்ப்பிணியான அந்த பெண். பிறகு ஒரு கிலோமீட்டர் தாண்டின உடனே அவர்கள் வந்து சேர வேண்டிய ஆஸ்பத்திரி, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி வருகிறது. அந்த இடத்துல போயிட்டு அந்த பெரியவர் ஓடி போய் அங்கிருந்த செவிலியர்களிடத்தில் தன்னுடைய பேத்தியை பற்றி சொல்லுகிறார். உடனே அங்கே இருப்பவர்கள் ஒரு ஸ்ட்ரெச்சரில் வந்து பேத்தியை அந்த ஸ்ட்ரெச்சரில் படுக்க வச்சு ஹாஸ்பிட்டல் உள்ளே வேகமாக தள்ளிட்டு போகிறாங்க. அந்த நேரத்தில் இந்த மம்முட்டிக்கு நம்ம என்ன ஓட்டம் எல்லாம், என்ன மனுஷன் இவர், நம்ம வந்து மலையாளத்தினுடைய சூப்பர் ஸ்டாரு, 1/2 மணி நேரமாக இவரை கூட நம்ம வந்துகிட்ருக்கோம் காரில், இன்னுமா இந்த ஆளுக்கு நம்மளை அடையாளம் தெரியல, என்ன மனுஷன் இந்த ஆளு, கொஞ்சம் கூட நம்மளை கண்டுக்கலையே அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கிறார் நடிகர் மம்முட்டி. பிறகு அந்த பெண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு மருத்துவமனைக்கு உள்ளே எடுத்து செல்கிற பொழுது இந்த பெரியவர் காருக்கு சைடில் ஓடி வந்து மம்முட்டி கிட்ட ஒரு மடிந்த மெல்லிய 2 ரூபாய் நோட்டுங்க, உங்களுக்கு தெரியலையா அந்த காலத்தில் சிவப்பு கலரில் இருக்கும் அந்த நோட்டு, 2 ரூபாய் நோட்டு மடிந்த, அது செல்லுமா செல்லாதானு கூட தெரியல, அதை வந்து மம்முட்டி கையில் திணிச்சிட்டு சொன்னாராம், எனக்கு பேர் உதவி நீங்கள் பண்ணியிருக்கீங்க, தயவுசெய்து இதை வச்சுட்டு ஏதாவது ஒரு டீ காஃபி சாப்பிட்டு போங்க தம்பி அப்படின்னு சொன்னாராம். அதுவும் மம்முட்டியுடைய முகத்தை பார்த்துக்கிட்டே. மம்முட்டி வந்து இல்லை இல்லை பரவாயில்லைங்க ஐயா, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த பெரியவர் மறுபடியும் அந்த 2 ரூபாயை அவர் கையில் திணிச்சு, இல்லைப்பா நீ எனக்கு செஞ்ச உதவிக்கு எனக்கு இதை விட வேறு எந்த கைமாறும் செய்ய தெரியல, இந்த 2 ரூபாயை வச்சுக்கோ, போய் ஒரு டீ காஃபி சாப்பிட்டுக்கோ அப்படின்ட்டு சொல்லிட்டு அவசர அவசரமாக மருத்துவமனையை நோக்கி ஓடி போனாராம் அந்த பெரியவர். மம்முட்டி அதை கடைசியில் நிறைவு செய்கிறார் இந்த கதையை, நான் வந்து இது வரைக்கும் 4 நேஷனல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறேன், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்கிறேன், பேரும் புகழும் எல்லாம் பெற்றிருக்கிறேன், ஆனால் நான் பெற்ற இந்த தேசிய விருதுகள், நான் வாங்கிய பணம் இவை அனைத்தையும் தாண்டி அந்த பெரியவர் கொடுத்த 2 ரூபாய் தான் என்னுடைய பீரோவில் மிக பத்திரமாக உலகினுடைய மிகப்பெரிய விருதாக நான் இன்றைக்கு வைத்திருக்கிறேன் அந்த 2 ரூபாய் அப்படி என்று சொன்னாராம். ஆம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் பலரை நம்முடைய சூழ்நிலையிலிருந்து நாம் தீர்ப்பெடுக்கிறோம். ஒருவருடைய உருவத்தை பார்த்து அல்லது ஒருவருடைய சமூக அந்தஸ்தை பார்த்து நாம் அவர்களை நல்லவர்கள் அல்லது தீயவர்கள் அல்லது அவர்கள் நம்முடைய பழக தகுந்தவர்கள் அல்லது பழக தகாதவர்கள் என்று நமக்கு நாமே பொறுமையை இழந்து தாட்சியை இழந்து தீர்ப்பிட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு முதல் வாசகத்தில் மோசே விடத்தில் ஆண்டவராகிய யாவே முகமுகமாக ஒரு நண்பரோடு பேசுவதைப் போல பேசுகிறதை இஸ்ரேல் மக்கள் கண்கூடாக காண்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பேரன்பு கொண்டவன், சினம் கொள்ள தாமதிக்கிறவன் அப்படி என்று சொல்லுகிறார். ஆனால் அதற்கு பிறகு சொல்லுகிறார், ஆனால்
பாவம் செய்பவர்களை நிச்சயம் தண்டிக்காமல் விடமாட்டேன் என்கிற ஒரு வார்த்தையும் சொல்லுகிறார். அப்பொழுதுதான் மோசே யாவே இடத்துல இஸ்ரேல் மக்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு நிகழ்வைத்தான் முதல் வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம். காரணம், ஆண்டவராகிய யாவே கோபம் கொள்பவராகவும் நீதியின் அரசராகவும் நீதியின்படி தண்டனை கொடுப்பவராக இருந்தாலும் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நான் சினம் கொள்ள தாமதிக்கிறவன் அப்படி என்கிற ஒரு வசனத்தை சொல்லுகிறார். இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நேற்றைய விண்ணரசை பற்றிய ஒரு ஓமையினுடைய விளக்கம்தான். அதாவது நல்ல பயிர்களோடு களைகளும் சேர்ந்து வளர்கிற ஒரு உலக்கத்தை தான் இன்றைக்கு கொடுக்கிறார். விதைப்பவர் ஆண்டவராகிய இயேசு. விதைகள் வந்து இறை வார்த்தைகள், அறுவடை என்பது கடைசி தீர்வை அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த ஒரு ஓமையில் மட்டும்தாங்க விதைத்தவர் நல்ல பயிர்களோடு களைகளையும் விட்டு வைக்கிறார். காரணம், கடைசியில் அறுவடை செய்வதற்காக. அல்லது இறைவன் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார், இறைவன் பொறுமையாக இருக்கிறார், இறைவன் சினம் கொள்ள தாமதிக்கிறார் என்கிற அழகான செய்தியைத்தான் இன்றைய இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு உணர்த்துகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் பொறுமை உள்ளவர்களாகவும் தாட்சி உள்ளவர்களாகவும் சினம் கொள்ள தயங்குபவர்களாகவும் அல்லது தீர்ப்பிடுவதற்கு காலம் தாழ்த்துபவர்களாகவும் இருக்கிறோமா, இல்லை அவசர கோலத்தில் அவசர கதியில் பலரை தீர்ப்பிடுகிறோமா அல்லது சினம் கொள்கிறோமா என்று நம்முடைய இதயத்தை ஆராய்ந்து பார்க்கத்தான் இன்றைய நற்செய்தி வாசகங்கள் நமக்கு வாய்ப்பளிக்கின்றன. ஆண்டவராகிய யாவைவை போல சினம் கொள்ள காலம் தாழ்த்துபவர்களாக மாற வேண்டிய வரத்தை இன்றைக்கு இறைவனிடத்தில் நாம் மன்றாடி ஜெபிப்போம். அதே வேளையில் நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் நாம் நல்ல பயிர்களா அல்லது களைகளா என்கிற ஒரு ஆன்ம சோதனை செய்வதற்காகவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்வில் இறைவன் நம்முடைய வாழ்வை நல்ல விதைகளாக கொடுத்திருக்கிற பொழுது நாம் ஆண்டவருக்கு உகந்த நல்ல விதைகளாக, நல்ல பயிர்களாக, பலன் தருகிற விதைகளாக வளர்கிறோமா, அல்லது விதைத்தவர் நல்ல விதைகளை விதைத்திருந்தாலும் களையைப் போல நம்முடைய வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அப்படி என்பதை சிந்தித்து இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி ஜெபிப்போம். இறைவன் கொடுத்த இந்த வாழ்க்கையில் அவருக்கு உகந்த ஒரு வாழ்வை வாழ வேண்டிய வரத்தையும் ஞானத்தையும் இறைவன் நமக்கு தர வேண்டுமாய் மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக.